Right. Aptitude, reasoning. இது எது எதுக்கெல்லாம் சார் தேவைப்படும்? ஆக்சுவலாக ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படிம்பாங்க எல்லா எல்லா எக்ஸாம்லேயுமே. முதல்ல வார்த்தையை புரிஞ்சு போகணும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஆக்சுவலாக அதுக்கு பேர். ஆப்டிடியூட் நம்பரில் நம்பர் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறது. ரீசனிங்னா காரணம் காரியம் அறிந்து பதில் சொல்லுதல். ரீசன் இந்த காரணத்துக்காக இதை பண்ணுறேன் அதானே இது. உட்கார சொல்லுங்கள் சார். வாங்க. ரீசனிங் காரணம் இந்த காரணத்துக்காக நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். பதில் கூறல். அப்போ நம்பர்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுருக்கணும். எண்களில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயங்கர ஈஸி. அதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பேசிக் மேக்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக் மேக்ஸ் இதை தான் அப்படியே உளவியல்னு சொல்லுவாங்க. போலீஸ் எஸ்ஐலாம் இதுக்கு பேசிக் மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்பர் இந்த மேக்ஸ்னா என்னது? நம்பரு உளவியல் சைக்காலஜி. சரியா நம்பர் நல்லா புரிஞ்சிருக்கணும். நம்பர்னா என்ன? நம்பர்னா என்னங்க சார்? எனக்கு மேக்ஸ் வராது சார். மேக்ஸ்னா பயம்னு சொல்கிறோம் கைத்துக்கு. தைரியமா? வெரி குட் வெரி குட். ஆனால் சரவணன் இன்ஜினியரிங்கா? ஐயோ சரி கவனிங்க. அது ஒன்றுமே கிடையாது. நம்பர் நம்பர்னா என்ன அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுருக்கணும். ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம். இப்போ 2 + 2 = 4 போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்குதுங்கன்னு ப்ராக்டிக்கலாக மாற்றணும். அதே மாதிரி ஈக்குவல்ட்டு ஈக்குவல்ட்டுனா என்ன? சமம்னா என்ன? இந்த பக்கம் உள்ளதும் இந்த பக்கம் உள்ளதும் சமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சு பண்ணணும், புரியாமல் பண்ணக்கூடாது. சரியா? பெருக்கல்னா என்ன? மற்றவங்களாம் பேசக்கூடாது. அட்டன் பண்ணாதவங்கள மட்டும் பேசட்டும். அட்டன் பண்ணாங்க இருப்பீங்க பேசுறது. பெருக்கல்னா என்னம்மா? நேச்சுரில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. கூட்டல் கழித்தல் தான் இயற்கையானது. பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். பெருக்கல்ங்கிறது என்னது? கூட்டலோட இன்னொரு பணி, இன்னொரு இன்னொரு டைமென்ஷன் சுற்றி வரணும். அவ்வளோதான். புரிஞ்சுக்குவோம், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த நம்பரில் இருந்தால் அவங்களுக்கு கேட்பாங்க. உளவியலையும் டைரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. மேக்ஸ் ஒரு ஒரு கேள்வி கூட வராது டைரெக்டாக போலீஸில். பட் இந்த மேக்ஸ் நல்லா பேசிக் மேக்ஸ் புரிஞ்சிருந்தால் தான் அது சால்வ் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாள் ஒரு வாரத்துக்கு வந்து பேசிக் மேக்ஸ் தான் எடுக்கப்போம். ஒன்றுமே கிடையாது. மேக்ஸை பற்றி பயம் இருக்கிறவங்க அந்த பயத்தை என்ன பண்ணுங்க? சுருட்டி தூரம் எரிஞ்சிருங்க. எனக்கு நான் தெரியும் சார் அப்படின்ட்டு இருக்கும். அவங்களும் என்ன பண்ணுங்கள்? அந்த பழைய ஐடியாலும் சுருட்டி ஓரமாக வச்சுருங்க. அப்போ தான் புதுசாக கற்றுக்கிற மாதிரி மைண்டில் உட்காருங்க. சரியா? ரைட். கணிதம் கணக்கிடுதல் அதான் கணிதம். சரியா? எண்கள் எண்கள்னா என்னங்க? நம்பர்ஸ் நானே சொல்லிடுறேன். இங்கிலீஷ்லாம் நானே சொல்லிடுறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? எண்கள்னா என்ன? அந்த ரூமில் 20 சேர் இருக்குது. பூமியில் எத்தனை மனிதர்கள் இருக்காங்க? 800 கோடி சொல்கிறோமா? இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன வேணும்? நம்பர் தான் வேணும். எவ்வளோ சேலத்துலேருந்து சென்னைக்கு எவ்வளோ தூரம்? 300 கிலோமீட்டர். இது யூனிட்டு. கிலோமீட்டருங்கிறது 300ங்கிறது நம்பர். சரியா? அந்த மாதிரி. சரி. இதில் இயற்கையான எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையா நேச்சுரல் நம்பர்ஸ்.
இயற்கையா இருக்கிறது. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3, 4 அது மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்கு, எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னா சொல்ல தெரியாது. பார்த்தோம் இல்லையா, சொல்ல முடியாது எத்தனை. அது மாதிரி இன்ஃபினிட் அளவில்லை. இது கூட மனிதனுடைய தேவைக்காக என்ன பண்ணுறோம், ஒரு மரம் இருக்குது, ரெண்டு மரம் இருக்குது, இத்தனை மனுஷன் இருக்குது, அதுக்கெலாம் வந்துட்டு நேச்சுரல் மனிதனுடைய தேவைக்காக இது கூட என்ன பண்ணுறோம், ஜீரோவை ஆட் பண்ணுறோம். இந்த வார்த்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுவான். முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ். இது கூட ஜீரோவை சேர்த்துறோம். இயல் எண்களோட எதை சேர்த்துறோம், ஜீரோவை சேர்த்துணும். ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத எதை வச்சு குறிக்கிறோம், ஜீரோ அப்படின்னு. எழுதாதீங்க, அப்புறம் எழுதலாம். எழுதாதீங்க, கவனிங்க, சும்மா ஜாலியாக கவனிங்க. 1, 2, 3 அப்போ இயல் எண்களோட நம்ம ஜீரோவை சேர்த்துறோம், ஒன்று இல்லைங்கிற குறிக்கிறதுக்காக. ப்ளஸ் அது போக ஜீரோவை கண்டுபிடிச்ச முத முதல்ல இந்தியர்கள்ம்பாங்க, இந்தியர்லாம் இல்லை தமிழர்கள், தமிழர்கள்லாம் ஜீரோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜீரோ வந்ததுனால தான் அந்த நம்பர் சிஸ்டமே சிம்பிள் ஆச்சு, இல்லை கஷ்டம். சரியா, இந்த 9, 9, 9 + 0 10 எண்களை வச்சு எல்லா எண்ணும் எழுதிடலாம் நம்ம, நம்ம தானே. 1, 2, 3, 9 வரைக்கும், அப்புறம் ஜீரோ, இல்லைன்னா அதுக்கு புதுசு புதுசாக எழுதிட்டே போகணும். இப்போ நம்பர் சிஸ்டத்தை ஈஸியாக்குனதே நம்ம ஆளுங்க தான். ஆரிய போட்டானு கதை விடுவானுங்க, அப்படிலாம் இருந்ததுக்கான எவிடென்ஸே கிடையாது. இவனுங்களாம் உருவாக்குனது, ஐயருங்களா உருவாக்குனது அதெல்லாம். அடுத்தது தற்பெருமை பேசலை, உண்மை, உண்மையான வரலாறு நம்ம பேசுகிறோம். இந்தியா இந்தியன் சொல்லிட்டு ஒரு மாதிரி கொண்டுட்டு போய் நாசம் பண்ணிட்டானுங்க நம்மளை. அடுத்தது அதெல்லாம் இப்போ அடுத்து தேவை ஏற்படுது. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, தரையிலே இருக்கிறது, லிஃப்ட் வைக்கிறோம். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் லிஃப்டில் எப்படி காட்டும், ஜீரோன்னு காட்டும். சரியா, மேலே வரும், மேலே வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர்னு கட்டுமா, ஜீரோ 1, 2, 3 அப்படி எத்தனை மாடி வேணாலும் கட்டிக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, அண்டர் கிரவுண்ட் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அதை எப்படி மென்ஷன் பண்ணும், -1, -2, -3, -4 போயிட்டே இருக்கும். கரெக்டா, அந்த மாதிரி தேவைக்கா மனுஷன் என்ன பண்ணுறான், மைனஸ்ன்ற நம்பரை கொண்டுட்டு வரான். அதேமாதிரி இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸுக்கு நம்ம ப்ளஸ் மென்ஷன் பண்ணவே தேவையில்லை, மென்ஷன் பண்ணாலும் ஓகே, பண்ணாட்டியும் தேவையில்லை ப்ளஸ்ஸு. அதேமாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா, 1 இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கன்வென்ஷன்ஸ், எந்த நம்பராக இருந்தாலும் கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சரி, இந்த மைனஸ் ரைட், ஓகே. இந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னாக்கா, நிறை முழுக்கள். என்னது நிறை முழுக்கள், இன்டிஜர்ஸ், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், இங்கிலீஷில் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இதுக்கு பேர் குறை முழுக்கள். இங்கிலீஷில் ஏதாவது தெரியலைன்னா கேளுங்க, சொல்கிறேன். ஒரு சூரிய அட்டன் பண்ணலையா ஆன்லைனில், வரலையே, குறை முழுக்கள். சரி விட்டுருங்க, குறை முழுக்கள். நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், ஜீரோ. குறை முழுவும் இல்லை, நிறை முழுவும் கிடையாது. நெய்தர் பாசிட்டிவ் இன்டிஜர் நார் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ், இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் சேர்த்தனோம்னா இன்டிஜர்ஸ், முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து முழுக்கள், இன்டிஜர்ஸ். அடுத்தது ஒற்றைப்படை எண்கள். அடுத்தது ஒற்றைப்படை எண்கள், ஆறு நம்பரா, ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஓ நம்பர்ஸ்,
அடுத்தது ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பரை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன் நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இரட்டைப்படையன் ரெண்டு, ரெண்டோட மடங்கெல்லாம் என்னது இரட்டைப்படை எண்கள். இது தவிர மற்றதெல்லாம் ஒற்றைப்படை எண்கள். ஓகேவா? இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஜீரோ எதில் வரும்? ஜீரோ ஈவன் நம்பர்ல. பத்து, நூறு, இருபது, முப்பது, ஜீரோ வரதெல்லாம் என்னது இரட்டைப்படை எண் தான். அடுத்தது ஒரு எண்ணின் முன்னி. ஒரு எண்ணின் முன்னி தொடரி. இங்கிலீஷில் ப்ரீடெசஸர் ஆஃப் ப்ரீடெசஸர் அண்டு சக்சஸர் ஆஃப் அ நம்பர். சரியா? வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு பாருங்கள். அதான் தாய்மொழி. முன்னி என்னென்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி உள்ளது. தொடர் என்னென்ன அர்த்தம்? அதை தொடர்ந்து வருவது. இப்போ அஞ்சுக்கான முன்னி சொல்லுங்கள். நாலு. அஞ்சுக்கான தொடரி ஆறு. புரிஞ்சதா? அதில் அர்த்தம் நூறோட முன்னி இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீங்கள் தேடினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நூறோட தொடரி 101. சக்சஸர் 101. ரைட். அடுத்தது கூட்டல். இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோதான் நம்பரை பற்றி. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் போக போக. கூட்டல் இயற்கையில் இந்த ரெண்டு தாங்க இருக்குது, கூட்டலும் கழித்தலும் தான் இருக்கு. அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன். கூட்டல்னா என்ன? இப்போது ஒரு நம்பர் இந்த ரூமில் இப்போ பத்து பேர் இருக்கோம், ஒரு ரெண்டு பேர் சேர்றாங்க. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர். சரியா? அதே இந்த ரூமில் பத்து பேர் இருக்கோம், ஒரு அஞ்சு பேர் எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க. என்னது மிச்சம் எவ்வளோ பேர் இருக்காங்க? நன்றி. அப்போது இங்கே பாருங்கள், இது உள்ள ஆட் ஆகுறவங்க, இது வெளியில் போகிறாங்க. அப்போ இதோட தலைகீழ் இது, இதோட தலைகீழ் இது. சரியா? இதோட தலைகீழ் இது. ஆமாம் தானே? ஆப்போசிட் தான் உள்ளே வரோம், அதோட ரிட்டர்ன் எது வெளியில் போகிறது. அப்படி ஆப்போசிட். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அப்போ கழித்தல் பெருக்கல்லாம் சரி, பெருக்கல் வகுத்தல்லாம் இல்லையா சார்? அப்படின்னாக்கா அது இயற்கையில் கிடையாது, நம்மளாக உருவாக்குனது. மல்டிப்ளிகேஷனுங்கிறது என்னது? நம்மளாக உருவாக்குறது. மல்டிபிள் வார்த்தையில இருக்கு பாருங்க. பெருக்கல் அப்படின்னா என்ன சார்? அப்போ 3 × 2 டேபிள் நமக்கு தெரியும் என்னது 6. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, 3 ரெண்டு தடவை கூட்டுறீங்க அல்லது 2 3 தடவை கூட்டுறீங்க. சரியா? புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். இதை அதுக்கு பேர் தான் என்னது? மல்டிப்ளிகேஷன். அப்போது ஒரு நம்பரை இத்தனை தடவை கூட்டுறோம், ஒரே நம்பரை, ஒரே மாதிரியான நம்பரை இத்தனை தடவை கூட்டுறோம், அதானது மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்டிடியூட் ரீசன் நீங்கள் தெரிஞ்சணும் கற்றுக்கணுன்னாவே நீங்கள் டேபிள்ஸ் 1 லிருந்து 20 வரைக்கும் வாய்ப்பாடு, இந்த பக்கம் 1 லிருந்து 20 வரைக்கும்
மனப்பாடம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா நீங்கள் அதெல்லாம் மனப்பாடமே பண்ண வேண்டாம். புரிஞ்சு கொடுத்துருங்க மூளைக்கு, அது வேலை செஞ்சுக்கும். ஒன்றுலேருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சால் போதும், அது எல்லாத்துக்கும் தெரியும் வாய்ப்பாடு. எனக்கு கேட்டால் அது கூட தேவையில்லை, எனக்கு டேபிளில் மறந்துடுச்சு சார், நான் உங்களை நோ ப்ராப்ளம் தூக்கி போட்டுருங்க, அதுக்காக உட்காந்துலாம் படிக்காதீங்க சரியா. அது மாதிரி இந்த பக்கம் 10 வரைக்கும், இந்த பக்கம் 10வது வாய்ப்பாடு வரைக்கும், இந்த பக்கம் கீழே ஒவ்வொரு வாய்ப்பாடுலேயும் 10 தெரிஞ்சால் போதும். இதுவே அதிகம், போதுமானதோடு அதிகம் இந்த வாய்ப்பாடு தெரிஞ்சாவே. தெரியலனாலும் நோ ப்ராப்ளம் தூக்கி போட்டுருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்பயே நம்ம பண்ணிக்கலாம். எதை புரிஞ்சுக்கணும், பெருக்கல்னாக்கா ஒரு நம்பரை எத்தனை தடவை கூட்டுறோம் அப்படின்னு அர்த்தம் சரியா. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், 2 × 5 என்ன அர்த்தம் அதுக்கு? மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டீங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? 5 2 தடவை கூட்டுறோம், 5 + 5 அல்லது 2 5 தடவை கூட்டுறோம். இதை நல்லா புரிஞ்சுருந்தீங்கன்னா போதும், ஒன்றுமே கிடையாது ஓகேவா. இதான் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது? டிவிஷன், வகுத்தல் சரியா. பெருக்குடோட தலைகீழ் எப்படி? கூட்டலோட தலைகீழ் இது கழித்தல், அது மாதிரி பெருக்குளோட தலைகீழ் இது சரியா. அதே மாதிரி வகுத்தலோட தலைகீழ் இது பெருக்கல். இப்போ பாருங்க வகுத்தல் போடலாம், இத்தனை மூணு சேர்ந்தது தான் என்னது? 6. பாருக்குள்ளே எத்தனை மூணு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். வகுத்தல் 6க்குள்ளே எத்தனை மூணு இருக்குது சார்? 6 / 3 = 2 3 இருக்குது. 6க்குள்ளே எத்தனை மூணு இருக்குது அல்லது 6க்குள்ளே எத்தனை 2 இருக்குது? எத்தனை 2 இருக்கு? இப்படி சொல்லாமல் இதோட ரிவர்ஸ் பாருங்க, 2 3 தடவை கூட்டினோம்னா 6 கிடைக்கும், அல்லது 3 2 தடவை கூட்டினோம்னா 6 கிடைக்கும். இப்படி அதே தலைகள், இது பெருக்கல், அது வந்து பெருக்கல் வாய்ப்பாடு. அதே தலைகளாக கேட்குறேன், என்னது இந்த 6க்குள்ளே எத்தனை 2 இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். அல்லது 6க்குள்ளே எத்தனை 3 இருக்குன்னு பார்த்தா என்னது? டிவைட் பண்ணணும். அதான் டிவிஷன். அப்போ டிவிஷன் தான் இது எதோட தலைகள்? பெருக்குளோட தலைகள். பெருக்குளோட தலைகள் டிவிஷன் சரியா. அதாவது மல்டிப்ளிகேஷனோட தலைகள் ரெசிப்ரோக்கல், இங்கிலீஷில் ரெசிப்ரோக்கல் தலைகள்லாம். அது மாதிரி வகுத்தலோட தலைகள் டிவிஷனோட ரெசிப்ரோக்கல் இது மல்டிப்ளிகேஷன் சரியா. இதை வச்சு ஒரு கேம் போடலாமா? நீங்கள் உங்கள் பேர் என்னம்மா? ஆ சதீஷ். 9க்குள்ளே ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க, நினச்சிட்டிங்களா? அதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணுங்க, பண்ணிட்டீங்களா? அதிலேருந்து ஒரு 3 கழிங்க, கழிச்சாச்சா? திரும்ப ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, பண்ணியாச்சா? அந்த நம்பர் என்ன? 70ஆ? அப்போ ரெண்டா நீங்கள் நினச்ச நம்பரு? பரவாயில்லைங்க, ஒரே நிமிஷம் இருங்க, நான் அந்த சரியாக 70ஆ? 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஒரே நிமிஷம். அப்போது 7 7ல் 3 போனால் 4, 2 தானே வரும், 5ஆ? என்ன என்ன தப்பு பண்ணேன்? 2. ஆ ரைட், ஓகே ஓகே சரியாக போச்சு. ரிவர்ஸில் வரும், என்ன சார் பண்ணோம், அங்கே என்ன பண்ணிட்டு போனோமோ அதை இது பண்ணணும், ரிவர்ஸில் கொண்டு வரணும். அப்போது 70ல் இருந்து 10 டிவைட் பண்ணி நான் 7 வந்துடும் சரியா. அடுத்தது இந்த 7 கூட என்ன பண்ணுறோம், இங்கே மைனஸ் பண்ணணும் 3, அப்போ என்ன பண்ணுங்க? ப்ளஸ் பண்ணணும், 10 கிடைக்கும் சரியா. 10 இங்கே தான் தப்பு பண்ணிட்டேன், 10 ரிவர்ஸில் என்ன பண்ணிட்டு போனோமோ அதோட தலைகள் பண்ணிட்டு வரணும், அப்போ ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் அந்த 10 என்ன பண்ணுறோம், இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா, அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும், அப்போ 5 கிடைக்கும். அப்போ நீங்கள் நினச்ச நம்பர் என்ன? 5 அப்படின்னு சொல்லி
சரியா, இதெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேக்ஸ் எனக்கு பயம் அப்படின்றவங்களாம் சரி, அது மாதிரி இதுதான். இதை வச்சு இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். சரியா, ரைட். அடுத்தது ஃபேக்டார்ஸ், காரணிகள். இதுவரைக்கும் பார்த்தது தான், அதை வச்சு தான் இதுவும். காரணிகள் இங்கிலீஷில் ஃபேக்டார்ஸ், காரணிகள்னு சொல்லலாம், இல்லை வகுத்திகள்னு சொல்லலாம். இங்கிலீஷில் ஒரே பேர் தான். ஃபேக்டார்ஸ் இல்லைனா டிவைசரா, என்ன சொல்லுவாங்க, டிவைசரா. டிவைசர் ஒரு எண்ணோட காரணி வெர்சஸ் மடங்கு மல்டிபிள்ஸ். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுன்னா மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. இங்கிலீஷில் வந்து மடங்கு மல்டிபிள்ஸ். இப்போ ஆறு வச்சுருக்கேன், ஆறு. அது என்ன சார் காரணி அல்லது வகுத்தினா என்ன சார் அப்படின்னாக்கா, இந்த நம்பருக்குள்ள மீதி இல்லாமல் அடங்கணும். இந்த நம்பருக்குள்ள ஒரு நம்பருக்குள்ள மீதி இல்லாமல் அடங்கக்கூடிய நம்பர் அதான் யாரு, காரணிகள். சரி, யாருக்குள்ள அடங்கக்கூடிய நம்பர் எது, எல்லா நம்பருக்கும் ஒன்று வந்துடும், எல்லா நம்பருக்கும். அதனால நம்ம ஒன்று நம்ம கன்சிடரே பண்ணிக்க வேணாம். சரியா, அப்புறம் ஆறுக்குள்ள அடங்கக்கூடிய மற்ற நம்பர் எது சார், எது எது, ரெண்டு மூணு. அப்போ ஆறுனுடைய காரணிகள்லாம் இவங்கெல்லாம். அதே மாதிரி அந்த நம்பர் அந்த நம்பருக்கு காரணியாகவே இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஆறு அடங்குதா, ஒரு ஆறு அடங்கும், அது காரணி. எல்லா நம்பருக்கும் ஒன்று காரணியாக இருக்கும். வேற ஏதாவது இருக்கா, ஆமாம் இருக்கு. மூணு, மூணு எத்தனை தடவை அடங்கும், ரெண்டு தடவை, ரெண்டு எத்தனை தடவை அடங்கும். அப்போ ஆறோட காரணிகள்லாம் இவங்க. இயல் எண்களில் தான் அதை கண்டுபிடிப்பாங்க, இயல் எண்களை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆறோட மடங்கு என்ன சார், மல்டிபிள்ஸ், மல்டிபிள். இது ஒரு மடங்கு, ஒன்று இன்ட்டு ஆறு, இது ஒரு மடங்கு. அப்போ ஒரு எண்ணோட மடங்கு முதல் மடங்கு அந்த எண்ணு தான். சரியா, ஒன்று இன்ட்டு ஆறு, ரெண்டு மடங்குனா அடுத்து ரெண்டு தடவை கூட்டணும், அப்போ எவ்வளோ வரும், பன்னெண்டு. ரெண்டு இன்ட்டு ஆறு அப்படின்னா ரெண்டு, ஆறு ரெண்டு தடவை கூட்டுறோம். மூணு தடவை கூட்டினீங்கன்னா மூணு இன்ட்டு ஆறு என்ன வரும், பதினெட்டு. அப்படி போயிட்டே இருக்கும், இருபத்தி நாலு, முப்பது. ஓகேவா, இதெல்லாம் இந்த ஆறோட மடங்கு. எப்பயுமே ஒரு எண்ணோட மடங்கு ஃபஸ்ட்டு அந்த எண்ணாக இருக்கும், ஃபஸ்ட்டு அந்த எண்ணாக தான் இருக்கும். மடங்குனா மல்டிபிள்ஸ், மல்டிபிளாக என்ன அர்த்தம், ஒரு நம்பரை எத்தனை தடவை கூட்டுங்க. புரியுதா, இந்த வார்த்தையெல்லாம் நல்லா புரிஞ்சுன்னா நல்லா முடிஞ்சது. இப்போ அஞ்சோட மடங்கு சொல்லுங்க. ஆ, பத்து பதினஞ்சு இருபது போயிட்டே இருக்கும். சரியா, இப்போ அஞ்சோட காரணிகள் சொல்லுங்க. ஒன்று அஞ்சு, அவங்க மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. இது எப்பயுமே அந்த எண்ணோட காரணி அந்த எண்ணாக இருக்கும், அந்த எண்ணோட முதல் மடங்கு அந்த எண்ணு தான். சரியா, ரைட். இதில் என்ன காரணி இருக்குது, அஞ்சு ஒரு தடவை இருக்குது. சரி, அடுத்தது ரெண்டு, ரெண்டோட காரணி சொல்லுங்க. ஒன்று மடங்கு போயிட்டே இருக்கும். சரியா, அடுத்து மூணோட காரணி ஒன்று, மூணோட மடங்கு போயிட்டே இருக்கும். அடுத்து நாலோட காரணி ஒன்று ரெண்டு, அப்புறம் மடங்கு எட்டு பன்னெண்டு. அப்போ பாருங்கள், ஒரு எண்ணோட காரணி அந்த எண்ணம், அந்த எண், மற்ற காரணிகளாம் என்னவாக இருக்கும், அந்த எண்ணோட சின்ன நம்பராக இருக்கும். ஒன்று எல்லாத்தோட காரணி, எல்லாத்தோட ஃபேக்டர் எது, ஒன்று. அதே மாதிரி அந்த எண் அதோட காரணியாக இருக்கும். ஓகேவா, அடுத்தது
ஆ உட்கார சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க. சரியா? ரைட். அதே மாதிரி ஒரு எண்ணு, அந்த எண்ணோட முதல் மடங்கு அந்த எண்ணு தான் முதல் மடங்கு. சரியா? மல்டிபிள். சரியா? மற்ற மடங்கெல்லாம் இதோட பெருசாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னென்னு இதை வச்சு நிறையா கேம் விளாட்லாம். ரைட். இப்போ இதில் இருந்து தான் இன்னொரு கான்செப்ட் வருது. என்ன சார் அப்படின்னா, ப்ரைம் நம்பர் வெர்சஸ் காம்போசிட் நம்பர். இது எதை வச்சு சார் சொல்கிறாங்க? பகு எண்கள். ஆக்சுவலாக இதை முதன்மை நம்பர்னு சொல்லணும் தமிழில். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முதன்மை முதன்மை எண், முதன்மை எண்ணுன்னு தான் சொல்லணும். ப்ரைம்னா என்னது? ஸ்டார்டிங் தானே, அதிலே வார்த்தையில எடுத்துருக்கு. பகா எண் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் முதன்மை எண்ணு தான் சொல்லணும், அதான் கரெக்டாக இருக்கும். பகா எண்ணு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு பகு எண்கள். இது எதை வச்சு சார் இப்படி பிரிக்கிறாங்க எண்களைனா, இந்த எண்ணை வகுக்கிறதுக்கு வேற நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பகு எண்கள். இந்த எண்ணை வகுக்கிறதுக்கு வேற நம்பர் இருக்கணும். இந்த எண்ணை வகுக்கிறதுக்கு வேற நம்பர் இல்லை, இவர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பகா எண், ப்ரைம் நம்பர், முதன்மை எண். இப்போ பாருங்க, ஆற ஆற வகுக்கிறதுக்கு எத்தனை எண் இருக்கு? அல்லது ஆறுக்குள்ள அடங்கக்கூடியது மீதி இல்லாமல், அது ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு. அதே மாதிரி எல்லா எண்ணுக்கும் அந்த எண்ணும் ஒன்று வந்து, அந்த எண்ணும் ஒன்று வந்துட்டு என்னது, அந்த எண்ணை வகுக்கக்கூடியது, அதை விட்டுறணும். அந்த எண்ணும் ஒன்றை தவிர வேற எண்கள் அந்த எண்ணுக்குள்ள மீதி இல்லாமல் அடங்கணும், அல்லது மீதி இல்லாமல் என்ன பண்ணும், வகுக்கணும். வகுத்தால் ரெண்டு ஒன்று தான், அந்த எண்ணு வந்து என்னது, பகு எண்கள். இங்கே பாருங்க, அஞ்சுக்கு இருக்கா பாருங்க, அந்த மாதிரி நம்பர் ஏதாவது. அப்போ இதில் வரும் பகா எண் அஞ்சு. ரெண்டுக்கு இருக்கா பாருங்க, காரணியை வச்சு தான் இப்படி சொல்கிறாங்க. ஒரு எண்ணுக்கு எத்தனை வேற ஏதாவது பகுக்கக்கூடிய காரணி, அல்லது ஒரு எண்ணுக்கு அதுக்குள்ளே மீதி இல்லாமல் அடங்கக்கூடிய காரணி, ஃபேக்டர்ஸ் இருந்தது, வேற இருந்ததுன்னா அது வந்து பகையன், வேற இல்லை அப்படின்னா என்னது, பகாயன், ப்ரைம் நம்பர். அந்த நம்பர் தான் ஸ்டார்டிங். பாருங்கள், ரெண்டோட மடங்கு ஃபஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், கரெக்டா? அஞ்சோட மடங்கு ஃபஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அஞ்சு, ரெண்டு, மூணு, அதே மாதிரி. இதுக்கு முன்னாடி வேற எண்கள் கிடையாது. இதை புரிஞ்சு பயன்படுத்தணும். சரியா? அந்த மாதிரி வேறு எண்கள் இல்லை என்றால் அவங்களாம் யாரு, பகா எண்கள். நாளைக்கு எழுதிட்டு வரணும். ஒன்று பகை என்ன, பகா என்ன, ஒன்று இரண்டும் அல்ல, ஒன்று மட்டும் விட்டுருங்க, ஒன்று ரெண்டுமே கிடையாது. பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். சரியா? மற்றது தான். அதே மாதிரி முதல் பகா எண் எது சார்னா ரெண்டு, அப்புறம் மூணு, அஞ்சு, ஏழு, ஒம்பது வருமா, வராது. எட்டு வருமா, வராது. அப்புறம் இன்னொரு விஷயத்தை கவனிங்க, இரட்டைப்படையன். இரட்டைப்படையன்னா என்னது, ரெண்டு ரெண்டோட மடங்கள்லாம், அதில் ரெண்டால் வகுப்படக்கூடிய, எப்படி ஒன்றும் எல்லாம் ஒன்று தானே, ரெண்டு ரெண்டோட மடங்கு. டிவர்ஸில் வந்தால் ரெண்டால் வகுப்படக்கூடியது அப்படின்னு சொல்லுங்க. சரியா? ரைட்டு. அப்போ எல்லா இரட்டைப்படம் என்ன என்னவாக இருக்கும், காம்போசிட் அப்படி. ரெண்டை தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு பகா எண்ணில் வந்துடும், சாரி பகு எண்ணில் வந்துடும், காம்போசிட்டில் வந்துடும். ஏன்னா இரட்டைப்படம் எண்ணில் கட்டாயம் ரெண்டுலேயாவது டிவைட் ஆகும். புரிஞ்சுதா? ரைட்டு. ஓகே. அப்போ ரெண்டு, மூணு, அஞ்சு, ஏழு. இப்போ நீங்கள் என்ன பண்ணும், ஒரு பாக்ஸ் மாதிரி எழுதணும் நாளைக்கு ஹோம் ஒர்க்கு. இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் இப்படி எழுதிக்கங்க, பதினொன்று, இருபது, அது மாதிரி நூறு வரைக்கும் எழுதணும். எழுதி பகா எண்ணெலாம் ரவுண்ட் அப் பண்ணுங்க, நிறையா ரவுண்ட் பண்ணிட்டு வரணும். இதுதான் ஹோம்ஒர்க். புரிஞ்சிருச்சா? அப்போ பகையன், பகா எண், ப்ரைம் நம்பர், காம்போசிட் நம்பர், வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. அப்படிங்கிறத எதை வச்சு இப்போ சொல்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய காரணிகளை வைத்து. ஒன்று அந்த நம்பர் மட்டும்தான் அதுக்கான காரணினாக்கா, அதுக்கு பேர் என்னது,
பகாயன். இங்கிலீஷில் ஃபேக்டர்ஸ், பேஸ்ட் ஆன் தி ஃபேக்டர்ஸ் அவைலபிள். அந்த எண்ணு ஒன்றை தவிர வேறு ஏதாவது ஃபேக்டர் காரணி அதுக்கு இருந்தது. காரணி என்ன நடந்தோம், மீதி எல்லாம் வகுக்கக்கூடியது. அந்த எண்ணுக்கு பேர் என்னது, பகா எண். மீதி வேறு இருந்தாக்கா பகு எண், வேறு இல்லை அப்படின்னா பகா எண். ஒன்று அதை தவிர வேறு இருந்தால் பகு எண், ஒன்று அதை தவிர வேறு இல்லை. அப்போ அந்த எண்ணுன்னு வருவோம் பகா எண், ப்ரைம் நம்பர். ஏன்னா அங்கே இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. மூணு, மூணு இதுக்கு முன்னாடி யாராவது டிவைட் பண்ண முடியுமா, இல்லை மூணில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மூணு ப்ரைம். அஞ்சு இல்லை, அஞ்சில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். அஞ்சு பத்து பதினஞ்சு ஏழு இல்லை, இதை விட்டிங்கன்னா இது வரும் ஒம்பது இல்லை பத்தில் விட்டுருங்க, பதி ஒன்று அப்புறம் பதிமூணு. புரிஞ்சதா, ரைட். அப்படி எழுதிக்கிறீங்களா, வீடியோ பார்த்துக்கிறீங்களா, வீடியோ பார்த்துக்கிறீங்களா, ரைட். இப்போ என்னென்ன பார்த்தோம், எண்ணுனா என்ன, ரைட், அதோட வகைகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன வகைகள் இருக்கு, தூக்கி ரிவிஷன், இயல் என்ன என்ன, முழு என்ன என்ன, முழுக்கள்னா என்ன, இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்ன, அதில் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்ன, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்ன, நிறை முழுனா என்ன, குறை முழுனா என்ன, ப்ளஸ் போட்டால் என்னது நிறை முழு, மைனஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் போடணும்னு அவசியமா, தேவையில்லை. ரைட். பட் ரெண்டு நம்பரை கூட்டுற இடத்துல அங்கே அது வந்து ஃபங்க்ஷன், நம்பர்களுக்கு நடுவில் கூடிய ஒரு உறவு. அப்போ அதை வந்து என்ன பண்ணலாம், ப்ளஸ் போட்டு தான் ஆகணும் அங்கே. அடுத்தது ஒற்றைப்படை என்னன்னா இரட்டைப்படை என்னன்னு, சரியா, இயல் எண்களில் தான் அது பார்ப்போம். முழு எண்கள்லேயே வருமா, முழு எண்களில். அடுத்தது ஒரு எண்ணோட முன்னின்னா தொடர் என்னன்னு, ப்ரீடெசஸர் சக்சஸர் அப்படின்னா என்ன, ரைட். அப்புறம் கூட்டல்னா இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். நம்பரு நம்பரோட வகைகள் தான் பார்த்துருக்கோம் இது வரைக்கும். நம்பருக்குள்ளே ஒரு நாலு வேலை தான் நடக்கும். என்ன நடக்கும், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். ஆனால் நேச்சுரலாக நடக்கக்கூடியது ரெண்டு, இது கூட்டலும் கழித்தல் தான். கூட்டலோட தலைகள், கழித்தலோட தலைகள், சரியா. அப்போ பெருக்கல்னா என்ன, கூட்டலினுடைய இன்னொரு முறை, சரியா. ஒரு நம்பரை தந்தரவு கூட்டுறது, வகுத்தல் பெருக்களோட தலைகள், பெருக்கல் வகுத்தலோட தலைகள், கூட்டலின் இன்னொரு முறை, சரியா, ரைட், ஓகே. அடுத்தது சரவணன் புரியுதா, தமிழ் புரியுதா, இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன்ல. அடுத்தது ஒரு நம்பரோட ஃபேக்டார்னா என்ன, மடங்குனா என்ன, இங்கிலீஷில் ஃபேக்டார்னா என்ன, மல்டிபிள்ஸ்னா என்ன, தமிழில் காரணி அல்லது வகுத்திகள். இங்கிலீஷில் வந்து காரணி வகுத்தில் ஃபேக்டர் அல்லது டிவிஷன்ஸ், அந்த நம்பரில் மீதி இல்லாமல் அடங்கும். மல்டிபிள்ஸ் அந்த நம்பரோட மடங்கு, ஒரு எண்ணோட மடங்கு அந்த எண்ணு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், சரியா. அதேமாதிரி ஒரு எண்ணோட காரணி அந்த நம்பர் இருக்கும், ஒன்று இருக்கும், அது போக வேறு யாராவது இருக்காங்களா கண்டுபிடிச்சி போகணும், அதெல்லாம் காரணிகள், சரியா. ஒன்று அந்த நம்பருக்கு மட்டும்தான் அதுக்கு காரணி இருக்குது, வேறு காரணி இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது, அந்த நம்பருக்கு பேர் ப்ரைம் நம்பர், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பகா என்ன தமிழில், பகா பகு, பகுனா அந்த வகு, வகு தான் பகுன்னு மாற்றிருக்காங்க. வேற என்ன ஏதாவது வகுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, பகு எண், இங்கிலீஷில் காம்போசிட். இல்லைப்பா அப்படின்னா பகா எண், அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ப்ரைம் நம்பர். புரிஞ்சுதா, ரைட். அடுத்தது அவ்வளோதானே பார்த்தோம், ரைட். அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பகா காரணிப்படுத்துதல் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், பகா காரணிப்படுத்துதல். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் நம்பர்னா தெரியும்ல என்னென்னு, அது எப்படின்னு சொல்லித்தரேன். இதெல்லாம் நல்லா இது பண்ணிட்டு வாங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடுறேன்.